மெர்ச்சின் ஒருத்தர் பிரான்ஸ் நாட்டில் அவர் ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு வராரு. அவங்க கூட ஒரு நாயும் வளருது. அந்த நாயோட பேர் ஜூசி. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மெர்ச்சி அவன் ஃபேமிலியெல்லாம் சாப்பிட்டு போய் தூங்கிடுறாங்க. அவங்க சமையலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. அதை ஜூசி போயிட்டு பார்க்குது, என்னடா சவுண்டு இது அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா பெரிய பாம்பு ஒன்று அங்கே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் உருட்டிகிட்டு இருக்கு. அது எப்படியோ அது கஷ்டப்பட்டு குலைச்சி அதை விரட்டிடுச்சு. மறுநாள் மெர்ச்சியோட ஒய்ஃபு தண்ணி குடிக்க சமையல் அறைக்கு வராங்க. அப்பயும் அந்த ஜூஸி அங்கே நின்றுட்டு குழச்சிட்டு விரட்டிட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு மெர்ச்சியோட ஒய்ஃபு ஜூஸி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டாகை பிடிச்சி கொண்டு போய் கட்டிடுறாங்க. கட்டிட்டு இவங்க போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் விடிஞ்சிருது, எப்போது போலான்ற இரவு போயிடுது. இதே மாதிரி ரெண்டு மூன்று தடவை விரட்டிட்டு அப்பன்னு பார்த்து மெர்ச்சி அங்கே தண்ணி குடிக்க வர்றான். ஜூஸி சொல்லுது, பாம்பு வந்துட்டு அதான் விரட்டிட்டு இருக்கேன்னு சொல்லுது. ஆனால் அது மெர்ச்சிக்கு புரியலை. ஜூசியை பிடிச்சிட்டு போயிட்டு கட்டி போட்டுடுறான். அதே மாதிரி மறுநாள் நைட்டும் வருது. மெர்ச்சியோட ஒய்ஃப் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வராங்க. அந்த பாம்பு வந்து அங்கே இருக்கிற பொருளெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் பயந்து சத்தம் போட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறா. மெர்ச்சி அங்கே என்ன சத்தம் கேட்டுதுன்னு சமையல்கார பக்கம் வர்றான். பொண்டாட்டி பாம்புன்னு சொல்கிறான். மெர்ச்சி சூசியை கட்டி போட்டுட்டு வச்சிருக்கேன், அதான் போயிட்டு அவுழ்த்து விடுறான். சூசியும் போயிட்டு அந்த பாம்பை கடிச்சு விரட்டிடுச்சு. மெர்ச்சி சூசி மன்னிப்பு கேட்குறான். சூசியும் மெர்ச்சியை பார்த்து, எப்போதும் உங்களுக்கு நன்றியுடன் இருப்பேன் தன் வாயால் சொல்லாமல் சொல்கிறது சூசி பார்வையால்.